ஹை மேட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஒர்க் இருந்ததால என்னால சரியா வீடியோ போட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செமையான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம 6 கேட்டகரிஸ்ல ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருக்குது. பெரிய சஸ்பென்ஸ், காமெடி, த்ரில்லர், ஆக்ஷன் அப்படின்னு எதுவுமே இல்லாம ரொம்பவே யதார்த்தமா, ரொம்பவே சூப்பரா ஒரு ஃபேமிலி அவங்க படுற கஷ்டத்தை பத்தி சொல்ற படம் தான் மினாரி. இந்த படத்தை பார்க்கறதுக்கு மடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா, அம்மா, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. ரெண்டு பேர்ல மூத்தது ஒரு பொண்ணு, இவ பேர் ஆனா. ரெண்டாவது ஒரு குட்டி பையன், இவன் பேரு டேவிட். இந்த அப்பா காரர் இருக்காருல, இவர் பேரு ஜேக்கப், அம்மா பேரு மோனிகா. ஜேக்கப்க்கு இப்ப இருக்கிற சிட்டி லைஃப் வந்து பிடிக்காம அமெரிக்கால எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு வீடும் விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் இடமும் வாங்கியிருக்கான். அந்த இடத்துக்கு தான் இப்ப இவன் ஃபேமிலியை கூட்டிட்டு வரான். ஒரு புது வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஆசாசியா போய் பார்த்தா, ஒரு பெரிய மரத்திலான பெட்டி மாதிரி இருக்குது, அதுக்கு அடியில டயர்ஸ் இருக்குது, அதோட பேலன்ஸ்ல தான் அந்த வீடே நிக்குது. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோயினுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. ஜேக்கப் மேல பயங்கரமான கோபம். ஜேக்கப்க்கு சிட்டி லைஃபும் சரி, இவன் பாத்துக்கிட்டு இருந்த அந்த வேலையும் சரி வெறுத்து போச்சு. இத்தனை வருஷம் அங்க வேலை பார்த்து இவனால பெருசா எதுவும் பணம் சம்பாதிக்க முடியல. சோ நம்ம கொரியன் காய்கறிகளை விவசாயம் பண்ணி வித்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு பக்கத்துல தான் நிறைய கொரியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்தை வாங்கினான். இவன் ஒய்ஃப வெளியே கூட்டிட்டு போயிட்டு அந்த மண்ணை எடுத்து காட்டி, இங்க பாரு இந்த மண் எப்படி இருக்குதுன்னு. இந்த மண்ணு தான் விவசாயத்துக்கு ஏத்த மண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு வந்து இன்னுமே கோவம் அதிகம் தான் வருது. இவங்களோட சின்ன பையன் டேவிட் இருக்காங்க, அவனுக்கு வந்து ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கிங் வர போகணும். பட் இவங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். பையனுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்தா எப்படி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு கோவம் தான். டெய்லி நைட்டும் டேவிடோட ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் வந்து செக் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டேவிட செக் பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா எனக்கும் காட்டுங்க, நானும் ஹார்ட் பீட் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க ஸ்டெதோஸ்கோப் காதுல மாட்டி விட்டு இவனோட ஹார்ட் பீட்டை அவனை கேட்க வைக்கிறாங்க. வீடு எல்லாம் மாறி வந்தாச்சு, இப்ப வருமானத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணும். சோ பக்கத்துல இருக்கிற ஒரு கோழி பண்ணைக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க. இவங்க கூட இவங்களோட பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க இவங்களோட வேலையே கோழி குஞ்சுகள்ல ஆண் கோழி குஞ்சு, பெண் கோழி குஞ்சுன்னு தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். இதே வேலையை தான் கிட்டத்தட்ட 10 வருஷமா நம்ம ஜேக்கப் வந்து பாத்துக்கிட்டு இருந்தான். நம்மளுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால செம ஃபாஸ்டா எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறான். பட் ஹீரோயினுக்கு வந்து புதுசு, சோ ரொம்ப ஸ்லோவா தான் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம குட்டி பையன் டேவிட்டுக்கு வந்து உள்ள இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது. அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, ஜேக்கப் வந்து விறுவிறு வேலையை முடிச்சுட்டு டேவிட்ட கூட்டிட்டு வெளியே வரான். வெளியே வந்து இவன் ஒரு தம்ம போட்டுட்டு இவன் பையனை கூப்பிட்டு, டே மாவன இந்த புது வீடு புது இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஆ பிடிச்சிருக்கு டேடி அப்படிங்கிறான். சரிடா, உன் அம்மா அப்படி கேட்டா இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்ல, அவனை சிரிச்சுக்கிட்டே சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க வந்து டெய்லியும் பசங்களை இவங்க வேலை பார்க்குற இடத்த கூட்டிட்டு போக முடியாது, வீட்லையும் தனியாக விட்டுட்டு வர முடியாது. ஸோ இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ தானே சிட்டியை விட்டு யார் வந்து பார்த்துக்க போறா? அதனால ஹீரோயின் வந்து அவளோட அம்மாவே வர சொல்லிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் நேரம் நல்ல மழை பெய்யுது. அது சாதாரண மழை கிடையாது, பயங்கரமான மழை. வீட்டில் அங்கங்க ஒழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம். அந்நேரம் ஜேக்கப் விறுவிறு வீட்டுக்குள்ள வந்து, எதுக்கும் தயாரா இருங்க, மழை அதிகமா பெஞ்சா வெள்ளம் வந்தாலும் வரும், தப்பிச்சு போகிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினுக்கு இன்னுமே பயங்கரமா கோபம் வருது. அப்படியே அவனை பார்த்து ஒரு முறை முறப்பாங்க பாருங்க. ஜேக்கப்பும் கன்ஃபார்ம் எதுவும் தெரியாது, அப்படி எதுவும் வந்தா நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னு டிவியை பாக்குறான். இதுக்கடையில கரண்ட் வேற போயிருது, இவங்களுக்கு கூட கொஞ்சம் பதட்டமாயிருது. போன கரண்ட் ஒரு வழியா வர நியூஸ்லயும் பெருசா புயல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு கோபம், ஏன் இப்படி எங்களை இந்த மாதிரி வடத்தை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு பிடிச்சி திட்டு ரெண்டு பேருக்கு இடையில சண்டையே வந்துருது. உடனே அவங்களோட ரெண்டு பசங்களும் ஒரு பேப்பரை எடுத்து அதுல சண்டை போடாதீங்க அப்படின்னு எழுதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இவங்க மேல வீசி எறிகிறாங்க. ஹீரோயின் கோபத்துல கண் கலங்கி, நீங்க இந்த வீட்டுல தான் இருப்பீங்க அப்படின்னா நீங்க மட்டும் தனியா அங்கேயே இருந்துக்கோங்க, நான் என் பசங்களோட தனியா சிட்டிக்கே போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஜேக்கப்க்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. அந்த குட்டிமே இருக்கான் டேவிட், அவன் பெட்ல இருந்து கண் முடிச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பெட்டை பார்த்தா பெட் ஈரமா இருக்குது, நைட் இதுலயே சூச்சு போயிட்டான் போல. வீட்டுல தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படின்னு என்னோட ஜட்டி எடுத்து அந்த பெட்டு கடியில ஒளிய வச்சுக்கிறான். இவனுக்கு மவுண்டன் டியூ ட்ரிங்க்ஸ் ரொம்பவும் பிடிக்கும், அதை ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஜேக்கப் வந்து இந்த இடத்த வாங்கினதே விவசாயம் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு தண்ணி வேணும். ஸோ தண்ணி ஊத்து நிலத்துக்கடியில் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆள் அதான் அந்த தண்ணி எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு தண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் எந்த ஒரு மெஷினும் யூஸ் பண்ணல, ஒரு குச்சியை கையில எடுத்துக்கிட்டு பாரம்பரிய முறையில் தண்ணியை கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லி இவர் போக, ஜேக்கப்க்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை, இதெல்லாம் வேண்டாம் நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட பையன் டேவிட கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப தாழ்வான பகுதியை நோக்கி போறான். ஏன்னா நிறைய மரங்கள் இருக்குது, ஸோ கண்டிப்பா அங்க தண்ணி இருக்கும். இங்க வீட்டுல ஹீரோயின் அவன் பொண்ணும் வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு குப்பை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க இருக்கிறது சிட்டியை விட்டு அவுட்டர்ல ரொம்ப தூரம், ஸோ இங்கெல்லாம் குப்பை வண்டி வராது. அதனால அந்த குப்பையை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய டின்ல போட்டு எரிக்கிறாங்க. இங்க ஹீரோ குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 4-5 அடி தோண்டும் போதே தண்ணி வர ஆரம்பிச்சிருது. இவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரி இடம் வாங்கியாச்சு, தண்ணியும் வந்துருச்சு, அடுத்து நிலத்தை உழுவுறதுக்கு ஒரு டிராக்டர் வேணும். புது டிராக்டர் வாங்குற அளவுக்கு இவன்கிட்ட காசு இல்லை, ஸோ இவங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஆள்கிட்ட செகண்ட் ஹேண்ட்ல ஒரு டிராக்டர் வாங்குறான். இவர் தான் அந்த ஆள், இவர் பேர் பால். பால் பாக்குறதுக்கே கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருப்பான். எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு கடவுளை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான். இவன் நேரம் நம்ம ஜாக்கப் கிட்ட வந்து, எனக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ண தெரியும், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க, உங்களால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, ஜேக்கப்பும் சரி நமக்கு ஒருத்தர் துணைக்கு இருந்தா நல்லா தான் இருக்கும்
அவர் வேலைக்கு சேர்த்துக்கிறான். பட் இவன் பண்ற எதுவுமே அவனோட ஒய்ஃபுக்கு பிடிக்கவே இல்லை. ஜேக்கப்பும் இங்க பாருமா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கஷ்டம்ல எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்ல இவளும் என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு வேண்டா வெறுப்பா தான் ஒத்துக்கிறா. பசங்களை பாக்குறதுக்காக ஹீரோனோட அம்மா அவங்க கூப்பிடறதா சொல்லியிருப்பாள், அவங்க இன்னைக்கு தான் வராங்க, அவங்க வரதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு விறுவிறு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி பாட்டிமா வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ வந்ததுமே பாசத்தில் கட்டி பிடிக்கிறாங்க. பாட்டிமா வரும்போது கொரிய நாட்டில் உள்ள அந்த நாட்டில் விளையிற காய்கறிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க, கூடவே மினாரி அப்படின்னு சொல்லப்படுற விதைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மினாரி அப்படின்னு சொல்லப்படுற விதைகள் வந்து ரொம்பவே மருத்துவ குணமுடையது, எந்த நோயாக இருந்தாலுமே குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இதை பக்கத்தில் எங்கேயாவது விதைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த விதைகளை வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டிமா வந்து கொஞ்சம் பணத்தை சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க போல, தான் பொண்ணு கஷ்டப்படுறதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கொண்டு வந்த பணத்தையும் ஹீரோயின் கிட்டே கொடுக்குறாங்க. ஹீரோயினும் பாட்டிமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து டேவிட் வரான். பேரனை பார்த்த சந்தோஷத்தில் டே பேராண்டி படிக்கிட்ட வாடா அப்படின்னு கூப்பிட இந்த பேர் பாட்டி கூட பேச மாட்டான், அவங்க கிட்டே போக மாட்டான். இன்னொரு சைடு வந்து ஜேக்கப்பு பாலும் சேர்ந்து விவசாயம் பண்றதுக்காக எல்லா வேலையும் பாக்குறாங்க. அருமையான நிலத்தடி நீர் கிடைக்குது, அதுக்கு காசுலாம் கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ அப்படிங்கிறதுனால பெரிய செலவு எதுவும் கிடையாது. நம்ம குட்டி பையன் டேவிட்டுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், அது பாட்டிமாக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இவங்க ஒரு கசாயம் மாதிரி ரெடி பண்ணி அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் அதை குடிக்கிறா ரொம்ப கசப்பா இருக்குது, சை இது நல்லாவே இல்லை எனக்கு, இது வேணாம் அப்படின்னு சொல்ல இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அதை குடிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு நைட்டு தூங்க வேண்டிய நேரம் வந்துருது. குட்டிமே டேவிட்டோட ரூம்ல தான் பாட்டிமா படுத்துக்கிறாங்க. இவன் அவன் ரூமை விட்டுட்டு அவனோட அக்கா ரூமுக்கு வந்து படுக்கிறான். ஹீரோயினும் வந்து டே என்னடா இங்கே வந்து படுத்துருக்க, பாட்டி கூட படுக்கல அப்படின்னு கேட்க இல்ல அவங்க மேல இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றான். ஜேக்கப்பும் அங்க வந்து டே பாட்டிமா அப்படி சொல்லக்கூடாது, ஒழுங்கு அவங்க கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவனும் வேற வழி இல்லாம போய் படுத்துக்கிறான். காலையில எந்திரிச்சதுமே பாட்டிமா அவங்களோட வேலையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்களை பாத்துக்கிறது, வீட்டு வேலைகளை பாக்குறது, அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிளம்பி கம்பெனிக்கு போயிடுறாங்க. பசங்களுக்கு எதுவும் கேம்ஸ் விளையாடாம ரொம்ப போர் அடிக்கும். உடனே அந்த பாட்டிமா வந்து எனக்கு சீட்டு வச்சு விளையாட தெரியும், இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சீட்டு கட்ட வச்சு விளையாட சொல்லி கொடுக்குறாங்க. விளையாட்டுலாம் முடிச்சுட்டு பசங்களை கூட்டிட்டு அப்படியே அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. ஃபுல்லா காடுகளா தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா பக்கத்துல ஒரு சின்ன நீரூற்று மாதிரி இருக்குது. இந்த இடம் கரெக்டா இருக்கும், இங்க நம்ம அந்த மினாரி விதைகளை விதைக்கல அப்படின்னு சொல்லி அந்த நீரூற்றுக்கு ஓரமா விதைகளை தூவி விட்டுறாங்க. இந்த விதைகளோட ஸ்பெஷல் என்னன்னா இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க விவசாயம் பண்ண வேணாம், அதுவாவே சூப்பரா வளர ஆரம்பிச்சிடும். விதைகளை விதைச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயின் ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் மட்டும் கையில கொஞ்சம் கோழி குஞ்சுகள் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அந்த கோழி குஞ்சுகள்ல ஆண் கோழி குஞ்சு பெண் கோழி குஞ்சுன்னு நிறைய பிரிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய காசு கிடைக்கும். சோ வீட்டுல வச்சு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொண்டு வந்து இங்க வச்சு வேலையை பாக்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்தது வந்து நம்ம இங்க வெளியே போனதே இல்லை, சரி பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது அங்க போனா ஒய்ஃபு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், நாலு பேர் கூட பழக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி சர்ச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு தட்டு மாதிரி கொடுத்து யாரெல்லாம் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த தட்டுல உங்க காணிக்கையை போடுங்க அப்படின்னு கொடுக்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச காணிக்கையை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு புதுசு இல்லை, சோ ஒரு பெரிய தொகையை அதுல டொனேஷன் பண்ணிடுறா. இதை பார்த்த பாட்டிமா இவன் என்ன இவ்வளவு காசை போடுறா அப்படின்னு அந்த ஹீரோயின் உள்ள போட்ட காசை மட்டும் நைஸா ஆட்டையை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல உள்ள மத்த பொம்பளைங்க கூட பேசுறா பழகுறா. ஹீரோயின் ஹாப்பியா அவங்க கூட பேசுறத பார்த்துட்டு ஜேக்கப் வந்து கொஞ்சம் சந்தோஷம். அந்த சர்ச்ல வந்து சாப்பாடு ஃப்ரீ தான், பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் நல்லாவே வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. அப்போ அங்க சர்ச்சுக்கு வந்த ஒரு பையன் வந்து நம்ம டேவிட ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து ஒரு கொரியன் ஃபேமிலி, பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு அப்படி பாக்குறான். அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. இதே மாதிரி நம்ம பெரிய போன ஆனா இருக்காளா, அவளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சா. அப்படியே சர்ச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டிமா நம்ம டேவிட் கிட்ட போயிட்டு டே பேராண்டி நீ எப்பவுமே குடிப்பிய மவுண்டன் டியூ அப்படின்னு ஒரு ஜூஸ், அது எனக்கு கொஞ்சம் குடுற அப்படின்னு கேட்கறாங்க. இவனுக்கு மவுண்டன் டியூனா ரொம்பவும் பிடிக்கும், உயிர்னே சொல்லலாம். சோ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சம் மட்டும் குடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு இவங்க கேட்க இவன் என்ன பண்றான் பாருங்க, நேரா பாத்ரூம் போயிட்டு ஒரு கப்பை எடுத்து அதுல சூச்சு போயிட்டு அதை பிடிச்சிருந்தா ஜூஸ் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறான். கிளவிக்கு வாயில வச்சதுவே தெரிஞ்சு போயிருது அது சூச்சு அப்படின்னு. டே புடிடாவனா புடிடாவனா அப்படின்னு துரத்த இவன் குடு குடு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாக்கு தெரிய இவனை கூப்பிட்டு முட்டி போட வச்சு கை ரெண்டி மேல தூக்கி நில்லு அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு அப்படின்னு இவனை அடிக்க வச்சிருந்த குச்சியை போய் தேடுனா அந்த கம்பு வந்து உடஞ்சு போயிருக்குது. சரி வெளியே போய் ஏதாவது குச்சி எடுத்துடுவோம் அப்படின்னு இவனை சொல்ல இவன் நேரம் வெளியே போயிட்டு அந்த வெளியே புல்லு இருக்கும்ல அதுல இருந்து ஒரே ஒரு புல்லை மட்டும் பிச்சுட்டு வந்து இந்தாங்க குச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்ன கொழுப்பு பாருங்க அவனுக்கு. பாட்டிமா அதை பார்த்துட்டு என் பேராண்டிக்கு எவ்வளவு அறிவு பாத்தீங்களா, போப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி இவனை பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஜேக்கப் வந்து காய்கறியெல்லாம் விவசாயம் பண்ணிருமால அது நல்லாவே விளைஞ்சிருக்குது, பட் விளைச்சல் வந்து இவன் நினைச்ச அளவுக்கு இல்ல. என்னடா நல்லா தானே எல்லாமே பண்ணும் அப்படின்னு போய் பார்த்தா இவங்களுக்கு வராத நிலத்தண்ணீர்ல தண்ணி வரல, தண்ணி இல்ல போல. இப்ப தண்ணி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது, என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியல. சரி விளைஞ்ச காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னு அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான். பயங்கரமான வேலை, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி அவ்வளவு வலி. இவன் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு என்ன குளிப்பாட்டி விடுறியா, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல அவங்க தான் அவனை குளிப்பாட்டி விடுறாங்க. நிலத்தடி நீரை நம்பி தான் விளைச்சல் ஆரம்பிச்சாங்க, பட் இப்ப தண்ணி இல்லாம போயிருது. இவனுக்கு என்ன பண்றதே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு நல்ல தண்ணி வரும்ல அந்த பைப்ல கனெக்ஷனை போட்டு அந்த தண்ணியை விவசாயத்துக்கு யூஸ் பண்றான். பட் இதுதான் ஒரு பிரச்சனையே, இவங்க வீட்டுக்கு வர நல்ல தண்ணி வந்து நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவு காசை நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும். இது ஜேக்கப்புக்கு தெரிஞ்சும்
விவசாயம் பண்றதுக்கு வேற வழி இல்லாம அந்த நல்ல தண்ணியை யூஸ் பண்றான். இப்போ அந்த தண்ணி யூஸ் பண்றதுனால நல்ல விளைச்சல் இருக்குது, நல்ல சுமூகமா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா நல்ல தண்ணி வரல. என்னடா ஆச்சு அப்படின்னு போன் பண்ணி கேட்டா, நீங்க யூஸ் பண்ற தண்ணிக்கு காசு கட்டவே இல்லை, ஏகப்பட்ட தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் அது காசு கட்டுங்க அப்புறம் தான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவங்க விளைஞ்ச காய்கறி எல்லாத்தையும் சேல் பண்ணணும், அதுக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு கடைகளை விசாரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களும் இந்த மாசம் எங்களுக்கு காய்கறிகளை வேண்டாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஜேக்கப்புக்கு மனசே விட்டுருது. அந்த காய்கறி எல்லாத்தையும் குடோன்ல எடுத்து வச்சுட்டு பழையபடி அந்த கோழி கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறான். இங்க பாட்டிமா டேவிட்ட கூட்டிக்கிட்டு, வாடா பராண்டி, நம்ம அந்த மினாரி விதைகளை விதைச்சோம்ல, அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த நீர் ஊற்று கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த விதைகளை வந்து நல்லாவே விளைஞ்சு போயிருக்குது, இது எல்லா காயத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சத்தை பாட்டிமா வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. இங்க ஹீரோ வந்து விவசாயத்துக்கு நல்லத்தின் யூஸ் பண்ண விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிருது. ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை, சுத்தமா பைப்ல தண்ணியே வரல, அந்த பாட்டிமா தான் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நீரூற்றல இருந்து வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்படியே நைட் ஆயிருது, நம்ம டேவிட் பாட்டிமா கூட தான் படுத்திருக்கான். திடீர்னு முடிச்சு பாட்டிமா கிட்ட, நான் சாக போறேனா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அவனுக்கு காட்டுல ப்ராப்ளம் இருக்கும். பாட்டிமா அப்பெல்லாம் உனக்கு எதுவும் ஆகுமா, இல்ல ஆகதான் விட்டுருவானா, உனக்கு எதுவுமே ஆகாது, நீ நல்லா ஓடு, நல்லா சாப்பிடு, சீக்கிரமே எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி பேரனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருது, டேவிட் கண் முழிக்கிறான், பாட்டியை எழுப்பி பாக்குறான். பட் பாட்டிட்ட இருந்து எந்த ஒரு பேச்சு மூச்சு இல்ல, கண்ணு மூட்டை அசைது, அவங்களால எந்திரிக்கவே முடியல. அந்த பெரிய பொண்ணு ஆனா ஹீரோயின் கால் பண்ணி விஷயத்த சொல்ல, பாட்டிமா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை போல, கைகால சரியா அசைக்க முடியல. பிள்ளைகளை பார்க்க வந்த இவங்களை இப்போ ஒருத்தர் கூடவே இருந்து பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருது. இங்க இன்னொரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஜேக்கப்க்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குது, அவங்க கொஞ்சம் சாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அந்த கடையில காட்டுறதுக்காக எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். அதே சமயம் பையன் டேவிட்டோட ஹார்ட்ட வந்து செக் பண்ணி பார்க்கணும், என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு. சோ எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. காரை பார்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது கையில இருந்த சாம்பிள் காட்டுற பாக்ஸ் எடுத்துட்டு வரான். இது எதுக்கு எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்டா, வெளியே வெயில் பயங்கரமா அடிக்குதான், காய்கறி எல்லாம் வெயில வேஸ்டா போயிருமா, அந்த பாக்ஸை கையில தான் கொண்டு வரான். இதை பார்க்க பார்க்க ஹீரோனுக்கு பயங்கரமான கோவம். குழந்தைக்கு ஹார்ட்ட செக் பண்றதை விட உனக்கு இந்த காய்கறி தான் பெருசா போச்சு அப்படின்னு ஒரே திட்டு. டாக்டர்ஸும் டேவிட்டுக்கு ஹார்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க பயப்படுற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல, ஆச்சரியம் என்னன்னா அந்த ஹார்ட்ல இருந்த ஓட்டம் வந்து தானாவே குணமாயிட்டு வருது. அப்படி என்ன மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க, தெரியல டாக்டர், எங்க அம்மா வந்து கொரியால இருந்து சில நாட்டு மருந்துகளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியா, அந்த மருந்து நல்லாவே கேக்குது, நீங்க அதே கொடுங்க, சீக்கிரமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் தான் பையனுக்கு சரியானதா இருக்கும், சோ சரியாகிற வர இடத்த மாத்திராதீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எல்லாருக்குமே நிம்மதியா இருக்குது. இந்த சைடு வீட்டுல வந்து பாட்டிமா சும்மாவே இருக்க கூடாது அப்படின்னு வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் எடுத்து அந்த டின்ல போட்டி எரிக்கிறாங்க. இங்க ஜேக்கப் வந்து சாம்பிள்லாம் எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு கடையில கொடுத்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துறான். இவனுக்கு செம்ம சந்தோஷம், பண கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு. இங்க பாட்டிமா வந்து பழைய குப்பையெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே பரவி பரவி இவன் சேர்த்து வச்சிருந்த அந்த காய்கறி குடோன்ல தீ பிடிச்சி எல்லா காய்கறியும் தீல எரிஞ்சு நாசமா போயிருது. பாட்டிமாவில எதுவுமே பண்ண முடியல, எல்லாம் வீணா போகுது அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலி எல்லாரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது எங்க தீ பிடிச்ச எரியற ஸ்மெல் அடிக்குது, என்னடா அது அப்படின்னு விறுவிறு வீட்டுக்கு வந்து பார்த்தா, இவனோட காய்கறிகள் எல்லாமே தீல எரிஞ்சு இவன் கண்ணு முன்னாடி வேஸ்ட் ஆயிருது. பாட்டிமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஷாக்ல ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தூரமா எங்கேயும் நடந்து போறாங்க. உடனே நம்ம குட்டி பையன் தான், பாட்டி எங்க போறீங்க, நெலுங்க நெலுங்க அப்படின்னு பின்னாடியே ஓடுறான். இவனுக்கு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது, சோ ரொம்ப தூரம் ஓட முடியாது. பட் அதெல்லாம் கண்டுக்காம குடுகுடுன்னு பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி எங்க போறீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அவங்களுக்கு என்னன்னா நம்மளாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம். பட் பேர பசங்க கூப்பிடுறதுனால மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. இவனால ஜேக்கப் பண்ற எந்த விஷயமே ஹீரோனுக்கு வந்து பெருசா பிடிக்கல. பட் இவ்வளவு தூரம் நடந்ததால அவனுக்கு ஆறுதல் படுத்துற விதமா, சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நானும் உனக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்றேன், நம்ம சேர்ந்து எதனால பண்ணலாம் அப்படின்னு ஹீரோக்கு துணையா ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. சரி காய்கறிகள்லாம் வீழா போனா என்ன, மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோக்கு பிடிக்காத இவன் மூட நம்பிக்கைன்னு சொன்ன குச்சியை வச்சு தண்ணியை கண்டுபிடிக்கிற டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க. அப்போ டேவிட் வந்து அவனோட அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா தண்ணி எங்க இருக்கு எனக்கு தெரியும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நீரூற்று கிட்ட கூட்டிட்டு போறான். ஹீரோ அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க பாட்டிமா விதைச்ச மினாரி விதைகள் வந்து பெரிய பெரிய செடிகளை வளர்ந்து நிக்குது. இதை பார்த்து இவனுக்கு செம்ம ஷாக்கு, அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் எல்லாம் பண்ணி அது மொத்தமா வீணா போயிருது. பட் இந்த பாட்டிமா வந்து சும்மா விதைகளை மட்டும் தூவி விட்டாங்க, அது இவ்வளவு அருமையா வளர்ந்து நிக்குது. ஹீரோ அந்த மினாரி செடிகளை கொஞ்சம் பறிச்சு வச்சுக்கிறான். இனிமேல் இந்த ஃபேமிலிக்கு வாழ்வாதாரமா இருக்க போறது இந்த மினாரி விதைகள் தான், இதை விவசாயம் பண்ணி தான் இந்த ஃபேமிலி சந்தோஷமா இருக்க போறதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்துல ஃபேண்டசி ஃபைட் எதுவுமே இல்லாம ரொம்பவே யதார்த்தமா எடுத்திருப்பாங்க. ஓகே கைஸ், அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தை உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.